Dear second year and third year students, உங்களுடைய continuous assessment test 1ல முதல் தேர்வை முடிச்சிருக்கீங்க. பெரும்பாலும் எல்லாரும் வந்து அதுல நல்ல முறையில் எழுதி இருக்கீங்க. நிறைய பேருக்கு அதுல வந்து ஃபைல அப்லோட் பண்றதுல மட்டும் பிரச்சனை இருந்திருக்கு. சொல்லி கொடுத்த அந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இருந்திருக்கும். நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணல, அதனாலதான் வந்து கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து நேரடியா இங்க தொடர்பு கொண்டு அந்த டவுட் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா தான் ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கீங்க. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சரியா? முதல்ல வந்து உங்களுக்கு உரிய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய ஸ்டாஃப் இன்னைக்குரிய அந்த கிளாஸ் ரூம்னுடைய லிங்க் வந்து உங்களுக்கு போட்டு விடுவாங்க. அந்த லிங்க் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நேம் வந்து இன்னைக்குரிய அந்த கிளாஸுக்குரிய அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதன் பிறகு அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குரிய எக்ஸாமுக்குரிய இந்த சப்ஜெக்டுக்குரிய கிளாஸ் ரூம் தானா அது அப்படின்றத முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது லிங்க்ல கிளிக் பண்ணி குறிப்பிட்ட அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நீங்க உள்ள நுழையணும். உள்ள நுழைந்த உடனே கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் இருக்கும். அந்த இன்டிமேஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான லிங்க் இருக்கும் உங்களுக்கு. லிங்க் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னு வந்து உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்றதுக்கு, உங்களுக்குரிய இன்னைக்குரிய அந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து அதுல தான் போட்டிருப்பாங்க. அதுல பார்த்தாவே தெரியும், கேப்ஷன் போட்டிருப்பாங்க க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு, க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது மேல கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த க்வெஸ்சனை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். எழுதி முடித்த பிறகு நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்டா அப்லோட் பண்ண முடியும். சரியா? எழுதி முடிச்ச உடனே நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஸ்கேன், டாக்குமெண்ட் ஸ்கேனர், பாரத் ஸ்கேனர், அடோப் ஸ்கேன், கேம் ஸ்கேனர், எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏறக்குறைய ஒரு 1 MB கிட்ட இருந்தா போதும். ஓகே, 1 MB, லிட்டில் மோர் ஆர் லெஸ் ஓகே. ரெடி பண்ணி முடிச்ச உடனே முதல்ல வந்து உங்களுடைய ஃபைல் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குது அப்படின்றத பாருங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய மொபைல்ல இருந்தா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றீங்க. அதிகமா வந்து உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி தான் இந்த கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்றீங்க. அதனால நீங்க சேவ் பண்ணக்கூடிய அந்த PDF ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத முதல்ல பாத்துக்கோங்க. நேம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நேம் வந்து ஃபைல் நேம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா CA1 ஒரு ஹைஃபன். ஹைஃபனுக்கும் அண்டர் ஸ்கோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹைஃபன்றது நடுவுல வரும், அண்டர் ஸ்கோருங்கிறது கீழே வரும். ஓகே, சோ நீங்க போட வேண்டியது CA1 ஹைஃபன். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், வெறும் நம்பரை மட்டும் போடுங்க, அதுக்கு முன்னாடி திரும்பவும் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றதெல்லாம் போட வேண்டாம். உங்களுடைய ஹைஃபனுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், திரும்ப ஒரு ஹைஃபன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு. சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்லயே இருக்கும், அது இல்லாம உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருப்பாங்க. அப்போ CA1 ஹைஃபன், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோட், அன்னைக்குரிய சப்ஜெக்ட் கோட், இது போட்டு கரெக்டா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படி உங்களுக்கு லொகேட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல தான் எங்கேயாவது ஸ்டோர் ஆகும் இந்த நேம்ல. அதனால எங்க இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கிளாஸுக்குள்ள நுழையறதுக்கு பயன்படுத்தின அந்த லிங்க் மேல திரும்பவும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே திரும்பவும் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வந்து ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட் ஒன்று அங்கே இருக்கும். முதல்ல வந்து நீங்க க்வெஸ்சன் பேப்பரை எடுத்த இடத்துலயே அதுக்கு மேலேயோ கீழேயோ வந்து ஆன்சர் ஷீட் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆன்சர் ஷீட் அப்லோட் அப்படின்றது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் ஃபார்மா அது ஓபன் ஆகும். அந்த கூகுள் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல
நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின பொழுது என்ன அப்படின்றத நான் வரிசையா சொல்றேன். நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. நீங்க அந்த கூகுள் ஃபார்ம் மேல கிளிக் பண்ண உடனே மேல வந்து CA1566 1020 அது மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்கும். அது உங்களுடைய சப்ஜெக்டுக்குரியதுதானான்னு பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும். இமெயில் அப்படின் பொழுது உனக்கு ஏற்கனவே நீ கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது என்ன இமெயில் வந்துச்சோ அது வந்து மேலேயே இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்னுடைய ஹெட்டிங்க்கு கீழே பார்த்தனா அதுவே வந்து உனக்கு சஜஸ்ட் பண்ணும், இதுதான் உன்னுடைய இமெயில் ஐடி, இதை வச்சுதான் நீ கிளாஸ் ரூமுக்குள்ள போயிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும். அதையே திரும்பவும் இமெயில் அட்ரஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் கோடு. இன்ஸ்டிடியூஷன் கோடு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே சேம் தான். நம்ம காலேஜுக்கு வந்து 566 நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் கோட், 566 அங்க டைப் பண்ணிக்கோ. அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் நம்பர், உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர். டைரக்ட் செகண்ட் இயருக்கு நம்ம டெம்பரரியா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை டைரக்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அதுல டைப் பண்ணலாம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் திரும்பவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணுங்க. இனிஷியல முன்னாடி போடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஜான் பீட்டர் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா ஜான் அப்படிங்கறதுல தான் தொடங்கணும். ஜான் ஸ்பேஸ் விட்டு பீட்டர், திரும்பவும் வந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் லெட்டர்லயே உன்னுடைய இனிஷியல் போடு. இப்படிதான் வந்து நேம் வந்து டைப் பண்ணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். உன்னுடைய இனிஷியல் வந்து கடைசியில ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் போடணும். அடுத்தது வந்து அன்னைக்குரிய சப்ஜெக்ட் கோடு. இப்ப 320333 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்க 320333 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடை வந்து அங்க டைப் பண்ணிடு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட் அப்லோடுன்னு வருது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுதான். அதுல வந்து நீ ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்த அப்படின்னா இமீடியட்டா இன்னொரு பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகும். அந்த பாக்ஸ்ல பாத்தனா செலக்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஒரு ஆப்ஷன். திரும்பவும் அது மேல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு வந்து ஃபைல், உன்னுடைய மொபைல்ல உள்ள ஃபைல் நீ ஏற்கனவே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீ பார்த்து வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நீ அந்த PDF ஃபைல செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ண உடனே இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து லோட் ஆகி நிற்கும். அதுக்கப்புறமா லோட் ஆகி நின்ன பின்னாடி அந்த ஃபைல் உள்ள வந்துருச்சா அப்படின்றத பாரு. பார்த்துட்டு பின்னாடி நீ அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் ஒண்ணு அங்க இருக்கும், அப்லோடு மேல கிளிக் பண்ணு. கொஞ்சம் நேரம் ஆகும், அதை வந்து அந்த இண்டிகேட்டர் காட்ட உனக்கு அப்லோட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னாக்கா அப்லோட் ஆகி முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா திரும்பவும் வந்து அந்த ஃபார்ம்ல கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு ஒரு விண்டோ ஒன்னு ஓபன் ஆகும். யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னாக்கா உன்னுடைய அசைன்மெண்ட் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீ உன்னுடைய ஃபைலை அப்லோட் பண்ணணும். நீ கிளாஸ்ல வந்து கிளாஸ் ஒர்க் நீ வந்து ஆட் பண்ண மாதிரி முன்னாடி வந்து நீ கிளாஸ் ஒர்க் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க, அது மாதிரி நீ வந்து இந்த எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்ம்ல தான், இந்த முறையில தான் நீ வந்து ஆன்சர் ஷீட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உன்னுடைய நீ சப்மிட் பண்ற தப்பா சப்மிட் பண்ற அந்த டாக்குமெண்ட வந்து திரும்பவும் ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க உனக்கே. சரியா, இது மாதிரி தான் வந்து நீ அப்லோட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீ கிளாஸ் ரூமுக்குள்ள போற, முதல்ல வந்து நீ க்வெஸ்சனை டவுன்லோட் பண்ற, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நீ எக்ஸாம் எழுதுற, எழுதி முடிச்ச உடனே ஸ்கேன் பண்ற, ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபைல் எங்க சேவ் ஆயிருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிற, அதுக்கப்புறம் திரும்பவும் நீ எந்த கிளாஸ்ல இருக்கியோ அந்த கிளாஸுக்குரிய லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா திரும்பவும் ஓபன் ஆகும். இந்த முறை வந்து நீ ஆன்சர் ஷீட் அப்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்கும், அதுக்கப்புறமா வந்து உன்னுடைய இன்ஸ்டிடியூஷன் கோடு கேட்கும், உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் கோட், உன்னுடைய நேம், இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே கடைசியில வந்து உன்னுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுல வந்து செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படிங்கறத போய் கிளிக் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு உன்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து நீ
उड़े अपलोड आपशन क्लिक पन्ने क्लिक पन्नी मुड़च उड़ने अदु वंदु अपलोड आहु अपलोड आहि मुड़च उड़ने उनक्कु सम्मिट इन्र आप्षन आंग निक्यों अंदा सम्मिट इन्र आप्षन क्लिक पन्ने अबड़ी नाका उनक्कु वंदु उन्नोर विंडो ओपन आई you have successfully submitted nu varum indha procedure kandipa neenga follow pannanum doubt irundha mattum nee enakku phone adichu kelu illana ungalaoda staff ku vandu phone adichu kelu okay kandipa nee vandu indha valiyila dhaan nee vandu unnoda answer sheets upload pananum